இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. உன்னத மறைவு வல்லவர் இழையில் என்றும் தங்குவே, உன்னத மறைவு வல்லவர் இழையில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடிக்கல பாரு என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடிக்கல பாரு என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, உம்மை துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனமாகிய பட்டயம் எனது கேடகம், அவரது வசனமாகிய பட்டயம் எனது ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, உம்மை துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. வழிகளில் எல்லாம் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு இந்த கடந்த 3 மாதங்களாய் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவன் அவரை உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி ஹல்லேலூயா, எங்களை பாதுகாக்கிற தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, உம்மை துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆபத்து நேரம் கூப்பிடும் நமக்கு
பலத்தை நமக்கு ஒத்தாசி அனுப்பி விடுதலை பண்ணி நம்மளை உயர்த்தி ஹல்லேலூயா மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அந்த தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து நம் பாடுவோம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி. இது கர்த்தருக்கு பிரியமானது. பெற்றோர் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் எப்போதும் உணருங்க. ஆமென். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்காக ஆண்டவரை துதிங்க, அவர்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அதனால தான் பெற்றோர் தினம், அதாவது ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே எல்லாம் கூட வச்சிருக்காங்க, சந்தோஷமா அவர்கள் அப்ரிஷியேட் பண்றதுக்காக. ஏன்னா நீங்க அதை உணரணும். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தகப்பனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல தாயை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா அதை ஃபீல் பண்றோம். ஆனா இருக்கும்போது அப்படி இருந்துமா? இருக்கும்போது வித்தியாசமா தான் இருந்தோம். அப்பா அம்மா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அவங்கள மதிச்சு நடங்க, அவங்கள கீழ்ப்படிங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஆமென். அவங்க கிட்ட இருக்க நல்லதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. நிச்சயம் இன்னும் அவங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு பிரியம். அடுத்தது 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், அதிகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்படியே சொல்லு வசனம், அப்படியே சொல்லு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நீ எவ்வளவு கொடுக்கிற என்பது முக்கியம் அல்ல, நீ எப்படி கொடுக்கிற என்பதுதான் முக்கியம். ஆமென். உற்சாகமாக கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. அழுதுகிட்டே முறுமுறுத்துக்கிட்டே கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். கொடுக்கறது கர்த்தர். காலையில் எழும்னோடனே ஆண்டவரே என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், நான் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருக்கிறது உங்கள் கிருபை அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி
சந்தோஷமா ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென். கொடுக்கிறது யாருக்கு? ஆண்டவருக்கு. நீ எவ்வளவு கொடுக்கிற என்பதல்ல, நீ எப்படி கொடுக்கிற என்பதுதான் முக்கியம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார், அதிகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார்னு சொல்லவில்லை. உற்சாகமா கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அதிகமா தான் கொடுப்பேன். நீ உற்சாகமா கொடுத்தீங்கன்னா அதிகமா தான் கொடுத்த, அழுதுகிட்டே கொடுத்தீங்கன்னா அஞ்சு பைசா எங்க இருக்குன்னு தேடுவேன், அதை கொடுக்கறதுக்கே நீ அழுவேன். அப்படிதான் உற்சாகமா கொடுத்தீங்கன்னா நீ அதிகமா, ஏன்னா கர்த்தர் கொடுக்கிறேன், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வெஸ்டர்னமா கொடுக்காத, கட்டாயமா கொடுக்காத. நாங்க யாரையும் இங்க கட்டாயப்படுத்தி எதையுமே கேட்கறதே கிடையாது. நீ உற்சாகமா கொடு. அல்லேலூயா. உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேலின் புஸ்தகம் 18:23. எசேக்கியேலின் புஸ்தகம் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமில்லை, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதுதான் எனக்கு பிரியம். துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே போன சாவான். பாவத்தின் சம்பளம் என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். துன்மார்க்கத்தனத்திலேயே போய் கொண்டிருந்தா அவனுக்கு மரணம் தான். ஆனா துன்மார்க்கன் அப்படி மரிக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் பண்ண பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. மனம் திரும்பு. நீ போகிறதான துன்மார்க்கமான பாதை உன்னை மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும், அழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது வேண்டாம். மனம் திரும்பு. அது தேவன் விரும்புகிறதில்லை. அதுக்காக கர்த்தர் உன்னை உண்டாக்கவில்லை, படைக்கவில்லை. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு மேலான நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். ஆகவே நீ தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு துன்மார்க்கமான வாழ்க்கையில ஓடி அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். துன்மார்க்கன் இப்படி தன் துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு பிரியமில்லை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான மரணம் என்ன தெரியுமா? 116:15 நினைக்கிறேன். 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆமா ஆமா ஆமா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு. மரணம் பாருங்க, எல்லாருக்கும் வருங்க. மரணம் எல்லாருக்கும் வரும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு குறித்த டைம்ல மரணம் வரும். ஆனா துன்மார்க்கனுடைய மரணத்தை கர்த்தர் விரும்பல. அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஏன் அருமையானது? அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் அழைச்சு போறாரு. அவர் ஆயத்தம் பண்ண அவருடைய வீட்டுக்கு என்ன பண்றாரு? அவங்களை அழைத்து கொண்டு போகிறார். அந்த நீதிமான, அந்த கர்த்தருடைய பிள்ளைய, அந்த கர்த்தருடைய பரிசுத்தவான். நமக்கு அதான மகிமையின் நம்பிக்கை. இந்த உலக வாழ்வு கொஞ்ச நாள் தான். எவ்வளவு நாள் நம்ம இங்கே கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அங்க அந்த இடங்கள்ல, இந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய வீடு நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய வீட்டை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு நம்மை அழைத்துக் கொள்கிறார். அது அவருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து துன்மார்க்கமாய் போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், மனம் திரும்பு. ஏன்னா பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அது என்னது? பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அது மரணம். அதுல போகாத, நீ மனம் திரும்பு, ஆண்டவருடைய வழியில் நட, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு நீதிமானாக மாறு. அல்லேலூயா. நிச்சயமா அப்படி வாழ்வது தேவனுக்கு பிரியமானது, அது ஆசீர்வாதமானது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்றார். மலையின் மேலே ஏறி போங்க, மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டுங்க. மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன். ஆலயத்தை கட்டுறவங்களா நம்ம இருக்கணும். நம்ம ஆலயத்தை கட்டுறவங்களா இருந்தோம்னா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டணும்னா என்ன பண்ணணும், வெளியில போங்க, மலையின் மேல போங்க. மரம் இருக்கு, அந்த மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டுங்க. மரத்தை ஒரே ஒரே அடியில் வெட்ட முடியாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆத்மாவை போய் சந்திங்க, ஒரு ஆத்மாவை போய் சந்திங்க. நீங்கள் உடனே சொன்ன உடனே அவங்க வந்துட மாட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் விடக்கூடாது. என்ன பண்ணணும், தொடர்ந்து போய் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து போய் சொல்லிக்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து வெட்டி கொண்டே இருக்கும்போது கடைசி ஒரு வெட்டு விழும்போது அந்த மரம் என்ன பண்ணும், மரம் என்ன பண்ணும், கீழே விழுந்துடும். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த மரம் விழும். அதனால் நீ அதே விசுவாசத்தோட நீ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு. ஆமென். நிச்சயமாக ஒரு நாள் அந்த மரம் விழுந்து அங்கேயே போட்டு வந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீக்க சொல்லாத, அதை எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணு, ஆலயத்தை கட்டு. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். சொற்படியான ஆலயத்தையும் கட்டணும், சரீரமாகிய ஆலயத்தையும் கட்டணும். 1 கொரிந்தியர் 6:19 படிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்தை என்ன பண்ணணும், கட்டணும். அந்த ஆலயத்தை கட்டணும். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் என்ன பண்ணுவாராம், கெடுப்பார். இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுக்க கூடாது, இந்த ஆலயத்தை ஒருத்தன் கட்டணும். ஆகவே கெடுக்கிற சைடில் நீ இருக்காத. இந்த ஆலயம் சரீரம், உன் சரீரமாகி ஆலயத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது. பரிசுத்தாவியானவர் இங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த ஆலயத்தை கெடுக்காமல் தேவன் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் வல்லமையாய் கிரியை செய்ய இந்த ஆலயத்தை கட்டும் பணியில் ஈடுபடு. ஆமென். சொற்படியான ஆலயத்தையும் கட்ட வேண்டும், நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை என்ன பண்ணும், கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். உன் வாழ்க்கையை கட்டும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது தேவனுடைய மகிமை விளங்கும். தேவனுடைய மகிமை விளங்கி அநேகர் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வருவதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது நீதிமொழிகள் 11:20. நீதிமொழிகள் 11:20. மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆமா, மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். உத்தமமா நடக்கிறவங்க அவருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கம் உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். சங்கீதக்காரர் 15 இவ்விதமாய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 15:1-2 கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் தான் தேவனோட இருப்பான். உத்தமனா நடக்கிறவன் தான் ஆண்டவரோட இருப்பான். ஆமென். அல்லேலூயா. உத்தமனா நடக்கணும்.
84 சங்கீதம் 11 வசனத்துல உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப உத்தமமா நடக்கிறவன் தான் ஆண்டவர் நடப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு உத்தமமா நடக்கணும். ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 99 வயசா இருந்த போது ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? உத்தமனா இருக்கு. 99 வயசு ஆபிரகாமுக்கு, 99 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கின்ற. உத்தமனா இருந்தா தான் அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். ஆகவே ஒரு உத்தமனா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம். உத்தமனா நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியம் சத்தியத்தை பேசுறவன் அவருடைய பர்வதத்தில் இருப்பான். உத்தமனா நடக்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். ஆகவே ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமா நடப்பா, எனக்கு உண்மைதாக உத்தமமா நட. ஒப்ப கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? மழங்கால் படிடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், உத்தமமா நட. அல்லேலூயா. 99 வயதான ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனா இருந்தா தான் அவருடைய சமூகத்தில் நீ இருக்க முடியும், அவருடைய ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உத்தமமா நடக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில நீ செய்ய உன்னை ஒப்புக்கொடு. உத்தமமா நட. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், நான் உத்தமமா நடப்பேன், உத்தமமா நடப்பேன். அப்பியா ரியா கபாரா பாரா பாராபா. உத்தமமா நடக்க எனக்கு வாய் திறந்து கேளுங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே உத்தமமா நடந்தா தான் நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்க முடியும், உங்களுடைய பிரசன்னத்தில் நான் காணப்பட முடியும். ஆகவே நான் உத்தமமா நடக்கணும். உத்தமமா நடந்தா எல்லா நன்மைகளையும் நீங்க எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு வர வேண்டிய நன்மைகளாக எனக்கு வந்து சேரும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆகவே நான் உத்தமமா நடக்க கிருபத்தார். உத்தமமா நடப்பது உமக்கு பிரியம். நான் உத்தமமா நடப்பது உமக்கு பிரியம். உத்தமமா நடக்க கிருபத்தார். ஆபிரகாம் 99 வயதுல நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாருன்னு சொன்னீங்களே, நானும் உத்தமனா நடக்க என ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீதியும் நியாயத்தையும் செய்து நாங்கள் உமக்கு முன்பதாக உத்தமமா நடக்கட்டும் ஆண்டவரே. உண்மையாய் நடந்து நாங்கள் உத்தமமா நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமா நடந்து ஆண்டவர் உடைய கிருபைக்கு காத்திருந்து உமக்கு பயந்து நாங்கள் உத்தமமா நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செமையாய் நடந்து நல்ல ஜெபித்து உமக்கு உண்பதாக நாங்கள் உத்தமமாய் நடக்கட்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உத்தமமாய் நடக்கட்டும். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்து நாங்கள் உற்சாகமாய் ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் நடக்கட்டும். துன்மார்க்க வழியை ஆண்டவரே விட்டு நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் உத்தமமாய் நடக்கட்டும். ஆமென். ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தை கட்டி நாங்கள் உத்தமமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. உத்தமமாய் ஆண்டவரே அவருக்கு பின் சில பிரியமான உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. உத்தமமா நடக்கணும்ப்பா. உமக்கு முன்பதா உத்தமமா நடக்க கிருபை தாரும். உமக்கு பிரியமான வழியில உமக்கு பிரியமான காரியங்களை செய்து நான் உமக்கு முன்பதா உத்தமமாய் நடக்க கிருபை தாரும். எல்லோருடைய கண் நோக்கி பாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சமூகத்துல காணப்பட தகுதியோடு வாழ கிருபத்தார். எல்லோருடைய ஆசீர்வதியாதா பலப்படுத்தும் கிருபை நாள் மூடிக்கொள்ளும். உமக்குள்ளே பலனடைந்து உமக்கும் முன்பதாக உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தார். எல்லோருடையும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. பெரிய காரியங்களை செய்தள்ளும். நீரே நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும்.
எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.